महाराजा अम्मा मोर साथ पापा காலங்காத்தால எங்க அம்மா கையால மோர் வாங்கி சாப்பிட்டுட்டு போனேன்னா போற கேசெல்லாம் சக்சஸ் தான் வரமா சீக்கிரம் வந்துரு எப்ப வருவேன் எனக்கே தெரியாது நிறைய வேலை இருக்கு மூணு பயங்கர பிரகாரங்களை பத்தி மேல மேல ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு இத நாம உடனடியா கவனிக்கலன்னா பிரச்சனை அசெம்பிளி வரைக்கும் போயிடு போற இருக்கு இந்த கேஸ்ல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நான் சீரியஸா வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் ஆனா ஒண்ணு நான் அவங்கள சுத்திட்டு இருந்தா அவங்க என்னையே சுத்திட்டு இருக்காங்க சீக்கிரம் முடிச்சற சார் आशालों इवन मृग इवन मृगतन के கத்தியால் குத்தி ஆட்களை சித்திரவதை செய்து கொள்ளையடிப்பது இவருக்கு பொழுதுபோக்கு மகாராஜன் நீங்க தேடற மூணு ஆட்கள் மாவலூரம் பக்கத்துல முனியப்ப கரெக்ட்ல முடிஞ்சிருக்காங்க உடனே வந்தீங்கன்னா நீங்க புடிச்சிரலாம் யார் பேசுறது பேர சொன்னா இங்க இருக்கு ஆபத்து சார் சீக்கிரம் வந்தா நல்லது வாங்க Thank you असिक பல குற்றங்களில் ஈடுபட்டு பல ஆண்டுகள் வரை தலைமறைவாகி இருந்த அர்ஜுன் தாஸ் மார்ட்டின் சுராஜ் ஆகியோரை இந்த நீதிமன்றம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கிறது இபிகோ 302வது செக்ஷன் படி மூவருக்கும் இந்த நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்கிறது இவர்களை பிடிப்பதில் தன் திறமையை காட்டிய போலீஸ் அதிகாரி மகராஜனை இந்த நீதிமன்றம் மனமார பாராட்டுகிறது வந்தாலே ஒரு தனி மரியாதை தான் வா வா வலது கால் வலது கால் ஆ ஆளே அதுல முக்கியமான சாமான்கள் டிக்கில இருக்கு எடுத்துக்கிட்டு வா
திங்கிற சாமா இங்கே திணடாத, உள்ள வா தர்ற. அம்மா சிங்கம்பட்டி மாமா வர்றாங்க. வாங்கண்ணா. அம்மா டேய் அன்னபூரணி சௌக்கியம் பார்க்கறியா? வாடகண்ணு. எங்கண்ணா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன பொண்ணுங்க பெங்களூர் போயிருக்கா, 3 மணி பஸ்ஸுக்கு வந்து இங்க குதிச்சிருவா. என்ன மாமா பாத்திரம் ஊர்வலமா? ஆமா, அதிரசம் லட்டு சிலேபி சீடை முறுக்கு எல்லாம் தீபாவளி பலகாரம். தீபாவளிக்கு மாத்திரமா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு சேத்துல செஞ்சிருக்கேன். கொன்னுடுவேன் இந்த தடவை. உங்களை லேசில விட்டுட்டு போறதா இல்ல, என் ரெண்டு பொண்ணையும் உங்க தலையில கட்டி வச்சுட்டு தான் போக போறேன். ஒண்ணு இருந்தாலே கஷ்டம், ரெண்டு ரொம்ப ட்ரபிள் மாமா. நீங்க போலீஸ்காரராச்சே, லத்தி இருக்க சமாளிங்க. உங்க பரம்பரையே ரெட்ட குதிரை ஓட்டினவங்க தானே. ஏன் அண்ணன் பூரணி? நீங்க ஒண்ணுனா சின்ன குழந்தைங்கிட்ட எதை பேசுறது இல்லையா? நீ ஒரு குழந்தை, அவரா குழந்தை, சவு முட்டாய் திங்கிற வயசா? இந்த தடவை மாப்பிள்ள மறுத்தா என் பொண்ணு ரெண்டையும் போலீஸ்ல சேர்த்துருவேன். சேர்த்துட்டா? அவரு தான் பெரிய போலீஸ் அதிகாரி ஆச்சே, அவருக்கு கீழே ரெண்டு பொண்ணு வேலை செய்யட்டும். ஆமா, எங்க மாப்பிள்ளைய காணோம், டியூட்டிக்கு போயிட்டாரா? அவங்க பொண்ணு சேர்ந்து தான் போயிருக்கா டியூட்டிக்கு. என் பொண்ணுமா? ரெண்டு பேரும் ஸ்வீட்ட கடிக்க போயிட்டாங்களா? கடிக்கட்டு கடிக்கட்டு, நல்லா கடிப்பாங்க. குருமா உங்க எல்லாத்துக்கும் 2 நாளைக்கு லீவு, தீபாவளி சந்தோஷமா கொண்டாடுங்க. பட்டாசையும் சேர்த்து கூட, பட்டாசை பார்த்து வெடிங்க. வணக்கம். அடடே வாங்க சிங்கப்பட்டியா. வாங்க டிஐஜி சார். தீபாவளிக்கு தீபாவளி தான் பார்க்க முடியுது. நீங்களே இந்த வீட்டுக்கு தீபாவளிக்கு தீபாவளி தானே வர்றீங்க. உண்மையை சொல்ல போனா இந்த வீட்டுல உங்களை விட எனக்கு தான் உரிமை அதிகம். நீங்க அம்மாவுக்கு கூட பிறந்த சகோதரன், நான் கூட பிறக்காத சகோதரன். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்வுக்கு காரணமே பெரியவர் சத்யேந்திர ராஜபூபதி தானே. அதையெல்லாம் இப்ப ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? ஐம் சாரி அம்மா, எனக்கு இந்த வருஷத்துக்கு போட்டா. இதோ இது உனக்கு, இது மனைவிக்கு. குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங். எப்ப மகராஜா, இந்த வருஷம் கூட உன் தங்கச்சி காயத்ரி தீபாவளிக்கு லண்டன்ல இருந்து வரலையா? சாரி அங்கிள், எவ்வளவு நாளானாலும் சரி, படிப்பு முடிகிற வரைக்கும் இந்தியாவுக்கு வரக்கூடாது, அம்மா கூட டங்கால பேசக்கூடாது, லெட்டர் போடக்கூடாதுன்னு காயத்ரிக்கு கடுமையான உத்தரவு போட்டிருக்கேன். கண்டிஷன் காயத்ரி தானே, எனக்கு இல்லையே. நான் அடிக்கடி லண்டனுக்கு டெலிபோன் பண்ணி காயத்ரி கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். வரம்மா. காலையில டிஃபனுக்கு முதலாளி நான் தான். உனக்கு வேஸ்ட் சட்டை இந்த அடியம்மா, உனக்கு புடவை. மகராசி மகாலட்சுமி நீ கவலைப்படாத, மாப்பிள்ள உனக்கு புடவை கட்டி விடுவாரு. சிங்கம் பட்டி மாமா, உங்க பழக்கத்தை ஏன் ஏங்கிட்டு சொல்றீங்க? தங்கச்சி முன்னால பச்சையா பேசிட்டு போறாரு. ஆமா, எனக்கு ஒண்ணு இல்லையா? வாங்க. இந்தாங்க நான் வேஷ்டி. வேட்டியா? இந்த தீபாவளிக்கு சூட்டு போடலாம்னு நான் நினைச்சேன். ஆமா, அது யாருக்கு? என் மூத்த மகனுக்கு. ஓ, மூத்தாள் மகனுக்கா? நீதான் பாசம் பாசம்னு அலையிற, அவன் எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ, நீ செத்தியா புழச்சியான்னு ஒரு கடுதாசி எழுதினானா, இல்ல நேர்ல தான் வந்து பார்த்தான்? அப்படி சொல்லாதீங்கண்ணா. உயிரோட இருந்தா உலகத்துல எந்த முறையில் இருந்தாலும் என்னை தேடி ஓடி வந்திருப்பான். ஆனா என்னமோ ஏதோ எனக்கே புரியல. என் தோல்ல போட்டு வளர்த்த அந்த மகனை என்னால மறக்கவே முடியல. வருஷம் வருஷம் அவனுக்கு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் புது துணி எடுத்து வைக்க நான் மறக்கிறதே இல்லை. எப்பவாவது அவன் திரும்பி வந்தா நான் உயிரோட இருக்கணும் இல்லையோ. ஆனா நான் அவனை எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அவனுக்கு தெரியும் இல்லையா? அது போதும் தான். இந்த ஊர்ல ஒரு கழுதை கிடைக்குமா? ஏமாமா, அது வால்ல பட்டாசை கட்டி விடணும்னு ஒரு ஆசை. சின்ன பைய புத்தி மாமா. ஆமா, சில நேரத்துல வரும், சிலது வெடிக்காம கிடக்கிறதெல்லாம் பொறுக்கறேன். எழுங்க. ஆமா அப்படியே இருங்க. என்ன வேலை செஞ்சீங்க?
வரக்கூடாது இடத்துல போட்டா என்ன ஆகி போனும் அப்பா மகாராஜன் பாட்டு மூணு பேர் தப்பிச்சிட்டாங்களா எப்படி அது ரொம்ப பல்லாதவன் தப்பா இதோ வந்துட்டேன் உடனே வர்றேன்னு போனாரு இன்னும் ஆளை காணோம் ஆமா நீ இந்த கேசத்தை விடவே மாட்ட போல இருக்கு என்ன பொண்ணு உம்முன்னு போறா மாப்பிளைய காணோன்னா உம்முன்னு போறா போல இருக்கு உம்முன்னு
கை நிறைய பணம் சம்பாதிக்கிறோம்னா அதுக்கு யார் சார் காரணம்? எங்க ராஜ்குமார் தான். இப்பதான் பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா. நாம எல்லாம் சேர்ந்து ஒரு சராசரி மனுஷனை தெய்வமாக்க போறோமா? அவர் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா கேக்குறா? யார் அது? நான் தான் காயத்ரி. ஐ அம் சங்கர். ப்ளீஸ் டு மீட் யூ. அம்மா நீங்க நாஸ்திகர் இல்லையே? கோயிலுக்கு போறது உண்டு. பொட்டு வைக்கிறது உண்டா? நெத்தில வச்சிருக்கேனே. தலையில பூ வைக்கிற பழக்கம் உண்டா? பொட்டு வச்சிருக்கிறவங்க பூ வைக்காம இருக்க மாட்டாங்க. அம்மா சாதாரணமா என்ன பூ எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? ரோஜா, சம்பங்கி, மல்லி, சோன். ஐ சீ. ஏ மேடம், ஒரு எருக்கம் பூ, அரளிப்பூ இதெல்லாம் தலையில வைக்க கூடாதா? சராசரியா பார்த்தா எல்லாமே மலர் வகைதானே. இதுல ரோஜாவுக்கும் மல்லிக்கும் மட்டும் என்ன தனி ஸ்பெஷாலிட்டி? ஐ மீன், சூட தகுந்த மலர்கள்ங்கிற மாதிரி போற்ற தகுந்த மனிதர்கள் சில பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் எங்க ராஜ்குமார். அவர் சாதாரணமானவர்ல கோடியில ஒருத்தர். நீங்க வேணும்னா பாருங்க மேடம், அவர் வரப்போ உங்களை அறியாமலேயே நீங்க கையெடுத்து கும்பிட தான் போறீங்க.
ஓகே ஓகே எவ்ரிபடி லாஸ்ட் லீவ் எல்லாரும் ரொம்ப நாள் வாழ்றோம்னு தான் பிரியப்படுறோம் ஆனா ஒண்ணு எவ்வளவு நாள் வாழ்றோம்ங்கிறது பெருசு இல்ல எப்படி வாழ்ந்தோம்ங்கறத தான் பெருசு ஏதோ விழாவ கொண்டாடி எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுத்து என்ன நானே பெரிய மனுஷனாக்கிக்கிறதா சில பேர் சொல்லலாம் என் பணத்துக்கு தேடிக்கிற விளம்பரம் இல்ல இது எனக்குன்னு சில பேர் வேண்டாமா அதுக்காக தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு அனாதை எனக்கு தம்பியோ தங்கையோ உறவினர்களோ யாருமே கிடையாது என் ஓன்லி மேன் இன் லைஃப் வித்தவுட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் பட் ஓன்லி வித் மணி ஒரு நாள் என்ன ஆண்டவன் அழைக்கிற அந்த நாள் நான் போயிட்டா என்ன பத்தின நினைவுகள் அத்தனை உங்க மனசுல அப்படியே இருக்கணும் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவருக்கு நிம்மதியான கல்லறை எது தெரியுமா மக்களுடைய மனசுதான் இன்னைக்கு பொங்கல் நாள் பி சியர்ஃபுல் உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன் அதுக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லணும் தயாரா ஓகே உலகத்திலேயே உயர்ந்தது எது இமயமலை சார் இல்லை தர்மம் சார் நோ தாய்மை தந்தை நீ தான் சொல்லி அம்மா இன்னொரு தடவை சொல்லு தாய்மை சார் அதுக்கு விளக்கம் என்ன தாய்மையிலேயே தர்மம் அடங்கியிருக்கு சார் ஒரு உயிர் பிறக்க தன் உயிரை கொடுத்து அந்த உயிர் வாழ வாழ்நாளெல்லாம் தன் உயிரை கொடுத்து தன் உயிர் போற நேரத்திலையும் தான் பெத்த உயிரை பார்த்து உடம்ப பாத்துக்கப்பான்னு சொல்ற ஒரே ஒரு உயிர் தாய்மைதான் சார் வேல் சார் இந்திய மாணவர்கள் அப்படித்தான் இருக்கணும் இன்னொரு கேள்வி நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கணும் உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்யான வார்த்தை எது உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்யான வார்த்தை எது சாரி சார் இதுவும் தெரியுமா நான் சொல்லட்டுமா சொல்றேன் நீடூழி வாழ்கன்னு சொல்றாங்களே எவ்வளவு பெரிய பொய் யாரு வாழ்ந்திருக்கா ஏதோ ஞாபகத்துல ஓட்டிட்டு வந்தீங்களா நீங்க எதிர்க்கு வந்து பாக்குற ஐ அம் சாரி பயந்துட்டீங்களா இட்ஸ் ஓகே பரவாயில்ல பரவாயில்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஏதோ மெரிடின் ஹோட்டல்ல தங்கியிருக்கிறதா சொன்னா எந்த இடம் தெரியல ஓ மெரிடின் ஹோட்டலா நான் சொல்றேன் வெரி சிம்பிள் அப்படி நேரா நிதானமா யாரு மேலயும் இடிக்காம போனீங்கன்னா ஒரு ரைட் வரும் அந்த ரைட்ல திரும்பி நேரா போனீங்கன்னா ஒரு பார்க் அதாவது லெவல் பார்க் வரும் அந்த பக்கம் பாக்காதீங்க அந்த பார்க்க தாண்டி லெஃப்ட்ல நேரா போனீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு ஜஸ்ட் ஓட்டி ரைட்ல திரும்பினீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் அந்த பெட்ரோல் பங்க் ஜஸ்ட் லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல திரும்பினீங்கன்னா அதுக்கு ஏத்த போல இருக்குதா அந்த ஹோட்டல் மெரிடன் புரியுதா உங்களுக்கு இப்ப நல்லா புரியுதுங்க ஹலோ டாக்டர் ஹலோ ராஜு சார் என்ன விடுவீங்களா ஏதோ மூணு மாசத்துக்கு வேண்டிய பில்ஸ் எல்லாம் வண்டியில இருக்கு மட்டுமா நீ இருங்க டாக்டர் நான் வரேன் ஹாய் thank you
அங்கிள் பிரிச்சடு பாக்கெட்ல Bajas Airport. Please remain seated until the aircraft comes to a complete halt. We wish you a happy holiday. Buenos Aires. வெளிநாட்டுல வேட்டி சட்டைக்கு மதிப்பு என்னன்னு ஏர்போர்ட்டுக்கு அவனே வந்தான். அவனே கார்ல சாமான எல்லாம் வச்சா அவனே கார ஓட்டிட்டு போறான். அவனே நம்ம போற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவான்னு நினைக்கிறேன். ஆமா, ஹோட்டல் ஊருக்குள்ள எல்லாம் இருக்கும். எங்கயோ போயிட்டு இருக்கான், ஒண்ணும் புரியலையே. எங்க போற இப்ப நீ சொல்லு. வேறாரி கோயிங் நவ்வு ஷட்டப் பண்ற ஹோட்டலுக்கு கூட்டும் போறானா? ஷட்டப் பண்ண ஹோட்டலா இருக்கு? ஐ சே ஷட்டப். என்னங்க நம்ம பேசுறது புரியல போல இருக்கு. வள்ளு வள்ளுன்னு விழுகுறான். கொஞ்சம் இருங்க. ஹலோ ஹலோ, வேர் ஆர் யூ கோயிங்? ஸ்டாப் தி கார். மூணு பேர் ஒன்னா வந்திருக்காங்களே. Thank you.
மக்குகள். ஏன் எல்லாரும் என்னைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? நான் யாருங்கறத அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ எங்கூட வா. நாங்க இங்க போக வேண்டிய இடத்துக்கு போங்க. அவங்க வர வேண்டிய நேரத்துல உங்ககிட்ட வந்து சேர்வாங்க. தூங்க வேண்டாம், அதுக்காக தான் நான் தூங்குறேன். என்ன ஏன் இங்க கொண்டு வந்தீங்க? ஓடி போனவங்க மீண்டும் வந்து தேடி வருவாங்க. விடியற வரைக்கும் இங்கே இரு, அதுக்கப்புறம் நீ போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். போக வேண்டிய இடம் எதுன்னு எனக்கு தெரியல. என் குடும்பத்தை அழிச்ச எதிரிங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு புரியல. யாரு உன்னுடைய எதிரிகள்? கடவுள்கிட்ட சொல்ல வேண்டிய கதைய உங்ககிட்ட சொல்றேன். என்ன காரணத்துக்கோ தெரியல, மூணு கொலைக்கார பாவிங்க என் குடும்பத்தையே அழிச்சு அனாதையாக்கிட்டாங்க. இந்த உலகத்துல அவங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு பழி வாங்குற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன். எங்க அத்தை அன்னபூர்ணி அம்மா வீட்டையே தர்மசத்திரமாக்கி ஏழைங்களுக்கு வாரி வாரி கொடுத்த தாராள மனசு அவங்கள இறக்கம் இல்லாம சுட்டு கொண்டுட்டாங்க. எங்க அப்பா ரொம்ப வெகுளி, அவரு கொடூரமா குத்தி கொண்டுட்டாங்க. எங்க அத்தா மகாராஜன் பெரிய போலீஸ் ஆபீசர், நியாயத்துக்காகவே வாழ்ந்தாரு. அவரையும் அக்கிரமமா அநியாயமா சுட்டு கொண்டுட்டாங்க. கடைசியா எங்க அக்கா அத்தா நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு என்னென்னமோ கனவு கண்டா, அவளை பேசிக்கலாம்.
உதவி எப்பாவது தேவைப்பட்டா தாராளமா இங்க வந்து என்ன சந்திக்கலாம். Fernando, Revalia Hotel, Pampel. Maybe you love, they were
குழந்தைய தனியா விட்டுட்டு எங்க போயிட்டேன்? 104 டிகிரி ஜோரம் அடிக்குது, உடம்பெல்லாம் நெருப்பாட்டம் கொதிக்குது. ராத்திரி 12 மணி வரைக்கும் எங்க சுத்திட்டு வர? நைட் கிளப்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு இருந்தேன், டைம் பண்ணதே தெரியல. ஆல்ரைட், குழந்தைய பத்திரமா பாத்துக்க, நான் போய் ஒரு டாக்டர் கூட்டிட்டு வரேன். நோ நோ நோ, நான் மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு 12 மணிக்கு போகணும். வாட் யூ மீன், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிற பர்த்டே பார்ட்டியா? ப்ளீஸ், நீங்களே குழந்தைய எடுத்துட்டு போய் டாக்டர் காலிட்டு வாங்க. ஆஷா, கொற்ற பணியில நான் எப்படி குழந்தைய வெளியே தூக்கிட்டு போக முடியும்? எனக்கு பணி முக்கியம் இல்ல, குழந்தை முக்கியம் இல்ல, எனக்கு பாட்டி தான் முக்கியம். குழந்தை நீங்களே பாத்துங்க. போயிடுவேணி. இந்த மரத்தெல்லாம் என்கிட்ட வேண்டாம், போனா என்ன பண்ணுவேன்? போனா என்ன பண்ணுவேனா? திருப்பி அடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னையோட உனக்கு எனக்கும் புருஷ முண்டாட்டிக்கிற பந்தம் தீர்ந்து போச்சு. என் பக்கில் கிட்ட இருந்து உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். தாய் பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்துட்ட என்னுடைய பையனை இங்க ஒரு கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்கேன். ஹாஸ்டல்ல அவனை போய் பார்க்க போறப்பெல்லாம் அம்மா எங்கப்பா, அம்மா எங்கப்பா, கூட்டிட்டு வாங்கப்பான்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். நானும் கூட்டிட்டு வரம்பா, கூட்டிட்டு வரம்பா போய் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையும் உனக்கு ஆஷாவுக்கு பிறந்தவன் தானே? ஆமா சார். இந்த பொண்ணு எப்படி? என்னை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கேன். எல்லா விவரமும் தெரிஞ்சா? ஆமா சார். ஐ சி ஐ சி. அம்மா, இவரை பத்தி உனக்கு எல்லா விவரமும் தெரியுமா? ஆமா சார், அவரை பத்தி எல்லா விவரமும் தெரியும். தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஸ்பிளெண்டிட். நீங்க ரெண்டு பேரும் நாளை காலையில வீட்டுக்கு வாங்க. ஓகே.
அடிக்கடி வந்து தொல்லையா கொடுக்க யாரு வந்து பாட்டி அத எங்க இருக்கு புல்ரிங் புல்ரிங் புல்ரிங்ல இருக்க மாட்டு சண்டைய வேடிக்கை பார்க்க இப்ப நான் வரேன் என்ன பாரு Thank you.